நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, யாரா கதவை இந்த தட்டு தட்டுறது காங்காத்தால? ச்சே, ஏ கதவு என்ன தம்பி, போலாமா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்திருக்கு. இந்த நாடு பறந்து பறந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பாதியை இவங்க ஆண்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு இந்த வரலாறுலாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அதைத்தானையா நாங்கள் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வரலாறுலாம் ஏன் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, ஏதாவது மீட்டிங்னு கூப்பிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார் பொறுங்க, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்டோட பேரரசன் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பூமியில் கால் எடுத்து வச்சிருக்காப்புல. இவர் இங்கே தான் இந்த லொக்கேஷன்லாம் தங்கியிருக்காருன்னு சொல்லி வந்தப்போ தான் நமக்கு ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்மளை போலீஸ் வச்சு விசாரித்து பார்த்தப்ப யாருமே ஆனால் அவங்கள பார்த்ததில்ல. ஒன்றுமில்லை சார், நம்மளோட ஆள் அங்கே அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு தரவு பண்ண போகிறோம். ஒரு ஒற்றனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை அங்கே அனுப்ப போகிறோம். எல்லாம் சொல்லிடுவாயா? அதுக்கான ஆளை பிடிச்சிட்டீங்களா இல்லையா? அதுக்கான ஆள் வந்துக்கிட்டே இருக்கான். என்னையோ என்னமோ சொல்லி பயம் ஊத்துறேன். சரி, எங்க அந்த ஆளு? எதுக்கு நீ தூக்கிட்டு வந்தீங்க இப்படி தொக்க? நான் தான் எந்த தப்புமே பண்றது இல்லையே. இப்பெல்லாம் தம்பி, தப்பு பண்றதுக்காக உன்னை கூப்பிட்டு வரல. உனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுவும் நம்மளோட பிரசிடென்டோட. அதுக்காக தான் உன்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. போ, உன்னை பிரசிடென்ட் கூப்பிடுறாரு. அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு தூதுவனாக போறோம், ஒரு ஒற்றன் வேலையை பார்க்க போறோம். ஸோ போலீஸ் வெஹிக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்துட்டாங்க. ஆமா மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் எடுத்து தான் வந்து நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் தேட போறோம். ஸோ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள பத்தின தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கலாம். நம்ம தகவலை கொடுக்க போறோமா இல்லை நம்மளே தான் தகவலாக்கி அனுப்ப போறாங்களான்னு சொல்லி தெரியல. டைம் வேற ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் எல்லா லொக்கேஷனையும் நம்ம தேடணும். ஓகே மக்கள், எத்தனை பேருக்கு புல்லட் பிடிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு ஆளில் போட்டு இந்த வீடியோக்கெல்லாம் லைக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணால் அதிக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமலாம் லைக் பண்ணிங்க கைஸ். ஓ கைஸ், நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு வந்துருச்சு. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ட்ரெக்கிங் போறவங்களா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம்னு சொல்லலாம். நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க. ஏய், இங்கே ஒரு குதிரை செத்து கிடக்கு மக்களே. சீரியஸ்லி யாரது? இந்த ஒரு குதிரை தண்ணி கைஸ், இங்கே வந்து ஒரு குதிரை தலை தெரிக்க ஓடுது. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம அவங்க இருக்க லொக்கேஷனுக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். போ போ போ. ஐயோ, என்னடா மேலெல்லாம் ஏறுது. வந்துட்டே இருக்கேன் கைஸ். இதுக்கு வழியாக இந்த வழியாக தான் வந்து நம்ம குதிரை போச்சு. ஓகே, போலா போலா போலா. என்னடா அது, ஏதோ ஒரு வந்து பாறைக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் மக்களே. போச்சுடும் அப்பா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா இங்கிருந்து விழுந்து தலை சதறி இருக்குமா. ஓகே, வந்து நம்ம அந்த குதிரையவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை மாயமாக போச்சு. நம்ம துரத்திட்டு வந்த குதிரை எங்கே இருக்குன்னு சொல்லி தெரில. ரொம்ப இருட்டிட்டு வருது. முன்னால் இருக்கிறது எதுன்னு சொல்லி தெரில. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரில நமக்கு. தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பெரியுது. ஏ கைஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குதிரை கட்டியிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகளும் நிறைய பேர் இருக்காங்க மக்களே. ஆஹா, ரெண்டு பேர்த்து வந்து கஸ்டடியில் வேறு வச்சுருப்பாங்க போலயே. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் அனுப்பின ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் என்கொயரி மாதிரி. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த இடத்துக்குள்ளே வர்றப்ப நீ யோசிச்சுட்டு வந்துருக்கீங்க. இந்த இடத்த விட்டு வெளியவே போக முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து இந்த லாஸ் சென்டோஸ் கவர்மெண்ட் அனுப்பின ஆள். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூதுவனாக பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் டிமாண்ட் எனக்கு கேட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அரசரை பார்க்கணுமே. இரு, நான் எங்கள் அரசரை பார்த்து கேட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் நீ உள்ளே போக முடியும். காத்திரு அரசே, அரசே, உங்களை பார்க்க ஒரு தூதுவன் வந்திருக்கிறான். என்ன சொல்கிறாய்? யார் அந்த தூதுவன்? அவனை உள்ளே அனுப்பு, அவனிடம் விசாரணை செய்யலாம். தம்பி, நீங்க இப்ப உள்ள போகலாம். உங்களுக்காக எங்க அரசர் காத்து கொண்டிருக்கிறார். ஓகே கைஸ், வந்து பாத்தீங்க நம்ம உள்ள வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோதனை ராஜா இங்கதான் இருக்காரு. அரசே, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாய்? அது ஒண்ணுமில்லை அரசே.
நீங்கள் இங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும். அதுவே எங்கள் பிரசிடென்ட்டின் ஆணை. நீங்கள் இங்கே இருப்பதால் எங்கள் பிரசிடென்ட் ரொம்ப பயப்படுறாரு. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்களேன். நாங்கள் இங்கே கிளம்ப முடியாது. உலகாமல் இங்கிருந்து கிளம்பிவிடு. நீங்க உடனே இங்கிருந்து கிளம்புங்கிறது மட்டுமே எங்க பிரசிடென்ட்டோட உத்தரவு. இல்லைனா அவரோட ஆர்மி உங்க மேல வந்து பாயும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆர்மியா? அப்படி என்றால் அதாவது போர் நடக்கும் என்று கூறுகிறார். போரா? நாங்கள் பார்க்காத போரா? ஆஹா கைஸ், எதை சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோக்குமாக்காவே பேசுறாரு. ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் இங்கிருந்து கிளம்பியே விடுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் ஜான்சனை கூப்பிட்டு சொல்லிடலாம். ஹலோ டேவ், கேக்குதா? நான் பார்த்துட்டு அவங்க நம்ம லாஸ் சென்டர்ஸ்குள்ள தான் உண்மையானுமே இருக்காங்க. நான் அவங்கள பார்த்துட்டேன். ஆ, அதுக்கு ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? நான் தான் சொன்னல அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு. பயப்படாத, அவங்க கிட்ட பேசுனியா? பேசுனேன், ஆனா அவங்க நம்ம சொல்ற எதையுமே கேட்கல. இப்ப என்ன செய்யறது? எனக்கு எதுவுமே புரியலையே. அந்த இடத்தையே நாசமாக்கிட்டு வந்துரு. நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். என்ன சொல்றீங்க, நம்ம நடக்குமா? நடந்துதான்டா ஆகணும், வேற வழி இல்ல. ஏதாவது பண்ணிட்டு வா, இல்லைன்னா அவ்வளவுதான் நம்ம பிரசிடென்ட் அவ்வளவுதான் காண்டாய் நம்மளையே போட்டு தெளிடுவாரு. உனக்கு தெரியும்ல அவரை பத்தி? ஐயோ, எவ்வளவு நிமிஷம் போச்சு. பாத்தீங்கன்னா நம்மளால எதுவுமே முடியாது. தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏதாவது பண்ணிட்டு வாங்குறாங்க. என்ன பண்ண போறோம்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தையே வந்து அழிச்சு நாசமாக்க சொல்லியிருக்காங்க. போடு ரீஸ், நம்மகிட்ட வந்து பிறகு மால்ட்டோ இருக்கு. இந்த இடத்த வந்து பிறகு போட்டு மொத்தமாக குளித்திட வேண்டியதான். போடு போடு ரீஸ். ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் சொன்னது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியதாங்க. ஈஸ் போடு. ஓகே, ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஆட்டையை போட்டு வேண்டியதான். போடு போடு ஓடு 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 ஓடு. ஆ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிரையை ஆட்டையை போட்டு வந்துட்டோம். ஏ தாவு குதிரை, வேற லெவல் மக்கள். போடு. ஹலோ டேவ், நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஒண்ணு ஆட்டையை போட்டு ஓடியாந்துட்டேன். என்ன நடந்தது? ஏன் இந்த சத்தம்? ஏன் கூச்சல்? இரவு வந்தவன் நம் இடத்தை மொத்தமாக அழித்து விட்டு நம் குதிரைகளையும் ஒருத்தி களவாண்டி விட்டு சென்று விட்டான். அரசே, நம் குதிரையை களவாண்டி விட்டானா? அது மட்டுமில்ல, நம்முடைய நிறைய குதிரைகள் இறந்து போய் விட்டன. எல்லாத்துக்கும் காரணம் அவனே. புதுவாக இதை எடுத்துக்கொண்டே வருகிறேனடா, உன்னை விரட்டிக்கொண்டு. ஒரு வழியை நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு நம்ம பிரசிடென்ட் சொன்ன வேலையை. ஸோ வந்து நம்ம ஆள் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நம்ம ஃப்ராங்க் இருந்தோன்னா இங்கேருந்து கிளம்பிட்டான். ஓடு 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 குதிரை, வேகமாக ஓடு. நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருக்கு தெரியுமா? இன்னும் மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்கியே. அட கடவுளே, தீயாரு புல்லட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா நம்மளை துரத்திட்டு வரப்பல. சீரியஸ்லி, அட கடவுளே, தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டாயா நம்ம போச்சு. தலைவன் தண்ணிக்குள்ள வாஞ்சிட்டாப்ல. ஓ மை காட், ஐ அம் ரியலி சாரி, என்னை விட்டுருங்க. ஆரோ கம்பெனி பொடிப்பா, இன்னும் ஒரு தைரியம் இருந்தா வாங்கிக்க. என்ன ஒரு எங்களுடைய இடத்தையும் அடிக்கிறோம், எனக்கு தைரியம் தந்தது யாரா? இந்த வாங்கிக்க. இந்த ஊர்ல என் வாழ்க்கை முத முதல இறையாக போறது நீ தான் தம்பி. ரொம்ப பெரிய வாங்கிக்க. நம்ம ராஜா வந்து பயங்கரமா போட்டு கும்மி தூக்கி வச்சுட்டாப்ல கடலுக்குள்ள. ஸோ ஒரு வழியாக வந்து லியா வந்து தெய்வ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லியா நம்ம ஃப்ராங்க் காப்பாற்றிட்டா. ஸோ கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் அதிகமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காம லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நாலு பிடிக்கி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செம்மையான கேம் பிளே பார்ப்போம். அடுத்த சைனிங் ஆஃப் கிறிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ரேஜர் கேமிங். டாடா, பை பை, சீ யூ கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை மக்களே. ப்ளீஸ் லார்ட் கிவ் மீ அ சைன், அ சைன். Feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody.